அன்பர்ந்த ஈசா ஆன்லைன் மாணவர்களுக்கு குருஜி ஆ ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நாம நாடி ஜோதிட பட்டய பயிற்சி அப்படிங்கிற ஒரு பயிற்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த நாடி ஜோதிட பட்டய பயிற்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதை பற்றி நீங்கள் முதலில் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடி ஜோதிட பட்டய பயிற்சி என்பது இரண்டு பருவங்களை கொண்டிருக்கிறது. இந்த முதல் பருவமானது முழுமையாக நாம் அறிந்திருக்க வேண்டிய அத்துணை விதமான ஜோதிட நுட்பங்களையும் மிக தெளிவாக விளக்கி அந்த ஜோதிட நுட்பங்களை கையாண்டு எவ்வாறு பலனுரைப்பது அப்படிங்கிறத மிக தெளிவாக உங்களுக்கு வழங்கவிருக்கிறது. இந்த நாடி ஜோதிட பயிற்சியானது ஜோதிட முறைகள்ல நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த பல்வேறு நிலைகள்ல மிக மிக முக்கியமான மிக எளிமையான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு உயர்வான நிலையை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல எந்த ஒரு கேள்விக்கான பதிலை கேட்டாலும் அது இறந்த கால கேள்வியா இருந்தாலும் சரி, நிகழ்கால கேள்வியா இருந்தாலும் சரி, எதிர்கால கேள்வியாக இருந்தாலும் சரி, மிக மிக எளிமையான நுட்பங்களை கையாண்டு உன்னதமான நிலையில் எவ்வாறு பலனுரைப்பது அப்படிங்கிறதனுடைய மிக மிக ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த பயிற்சி அமைந்திருக்கிறது. இந்த பயிற்சியை நீங்க முழுமையா முதல் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் செமஸ்டரை மிக தெளிவா கற்றுணர்ந்து நீங்கள் அதற்கான நீங்க அந்த அசைன்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அதை நாங்கள் எவால்வேட் பண்ணுவோம். மிகச்சிறந்த அனுபவமுள்ள ஜோதிடர்கள் ஜோதிட ஆசிரியர்களை கொண்டு உங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் ஆனது எவால்வேட் பண்ணப்பட்டு அதில் நாங்க எதிர்பார்க்கிற தகுநிலையை நீங்கள் பெற்றிருந்தால் நிச்சயமா நீங்க அடுத்த பருவத்திற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம். அடுத்த பருவம் நாடி ஜோதிடத்தினுடைய அடுத்த பருவம் என்பது இன்னும் முக்கியமான நுட்பங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. இந்த பயிற்சியில மிக துல்லியமான பலன்களை எவ்வாறு எடுத்துரைப்பது, எவ்வாறு இந்த நிலைகள் அனைத்துமே மாற்றத்தை வழங்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் மிக தெளிவா எடுத்துரைக்கக்கூடிய பருவம் தான் நாடி ஜோதிடத்தினுடைய இரண்டாவது பருவம், அதாவது செமஸ்டர் 2. அப்ப இந்த இரண்டாவது பருவத்திலும் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகுநிலையோடு நீங்கள் அதை அனுப்புவிக்கும் பட்சத்தில் உங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் ஆனது எங்களால் மிக சரியான மிக தெளிவான ஆசிரியர்களால் அது சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஈசா யூனிவர்சிட்டியானது நிச்சயமாக ஒரு டிப்ளமோயின் நாடி அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டய பயிற்சியை பட்டயத்தை உங்களுக்கு வழங்கவிருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப மிக தெளிவாக துல்லியமாக நாம் கற்றுணர வைக்கக்கூடிய அத்துணை விதமான பயிற்சிகளையும் துல்லியமா மெதுவா நிதானமாக கற்றுணர வேண்டும். கற்றுணர்வதோடு மட்டும் இல்லாம நம்ம பயிற்சியே ஒரு தொழில்முறை பயிற்சி தான், அதாவது ஒர்க் ஷாப் ஓரியன்ட் சொல்லுவோம். நம்மளே பயிற்சி பண்ணி நம்மளே அனுபவித்து அதில் ஏற்படுகிற சந்தேகங்களை தெளிவு செய்து அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த பாடங்களை நோக்கி நாம நகர ஆரம்பிப்போம். அப்படியாப்பட்ட ஒரு நிலையில பல்வேறு விதமான நாடிகளை நாடி கிரந்தங்களை எல்லாம் தொகுத்து பல்வேறு நூல்களை கற்றறிந்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு பலனுரைத்து அதில் எந்தெந்த பலன்கள் சரியாக இருக்கிறது, எந்தெந்த பலன்கள் சற்று பின்னடைவை கொடுக்கிறதெல்லாம் பார்த்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இந்த நாடி ஜோதிட பட்டய பயிற்சியானது தொகுத்து வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால நாம எடுத்துரைக்கக்கூடிய பயிற்சி முறைகள் நுட்பங்கள் அனைத்தையுமே மிக நுட்பமாக கற்றறிந்து பயிற்சிகள் மேற்கொண்டு ஒவ்வொரு பயிற்சியிலும் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் குழப்பங்கள் ஆகியவற்றையெல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்து சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்று மிகச்சிறந்த ஜோதிடர்களாக நீங்கள் உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் ஈசா நிறுவனத்தினுடைய ஈசா பல்கலைக்கழகத்தினுடைய மிக மிக முக்கியமான நோக்கமாக அமைந்திருக்கிறது. ஆகையினால இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் கலந்து பயின்று அதன் அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றியாளராக வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதன்மையான நோக்கமாக அமைந்திருக்கிறது. நண்பர்களே, நிச்சயமாக இறைவன் அனுகிரகத்தால் மட்டுமே உங்களால் ஈசா பல்கலைக்கழகத்தில் இணைய முடியும்.
யாம் எடுக்கக்கூடிய அந்த பயிற்சியில் பயிற்சி பெற முடியும். அதன் அடிப்படையில் மிக உயர்ந்த ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு நிலையை உங்களால் அடைய முடியும் அப்படிங்கறத மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆன்மா, நீங்கள் நிச்சயமாக இறை அனுகிரகம் பெற்றவர்கள். மற்றவர்களைப் போல் அல்லாம உங்க ஆன்மாவானது சற்று சிறப்படைந்ததாக இருக்கிறது. அதனாலதான் இந்த உயரிய ஜோதிட சாஸ்திரத்தில், அதுவும் ஈசா நிறுவனத்தில் இணைந்திருக்கிறீர்கள். நிச்சயமா தன்னம்பிக்கையோட கடுமையாக உழைத்து பயிற்சி செய்தால் உங்களால் மிகச்சிறந்த ஜோதிடராக இந்த உலகத்தில் வளம் வர முடியும். அதிலும் நம்ம முன்னோர்கள் ஞானிகள் சித்தர்கள் உருவாக்கிய நம்முடைய மண்ணின் ஒரு சாஸ்திரமாக இருக்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாடி ஜோதிடம் என்பது மிக அதிக அளவில் நம்ம தென்னிந்தியாவில் தான் அதிகமா பிரபலமாக பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப நம்ம முன்னோர்கள் ஆய்வு செய்து உருவாக்கிய இந்த ஜோதிட முறையானது உங்களை வந்தடைந்து கொண்டிருக்கிறது என்றால், நிச்சயமா நீங்கள் இறைவனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்முடைய இந்த சாஸ்திரத்தை நாம் தெளிவாக புரிந்து உணர்ந்து கற்பதன் மூலமாக மிக உன்னதமான ஒரு நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சாஸ்திரம் உங்களை வந்து அடைவதற்கு இறைவன் அனுகிரகம் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியை உங்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய எனக்கும் அந்த இறைவன் அனுகிரகம் கிட்டி இருக்க வேண்டும். இந்த பயிற்சியை நீங்க படிக்கணும்னு உந்துதல் ஏற்பட்டு இந்த பயிற்சியை பெற வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் அந்த இறைவன் அனுகிரகம் மிக அதீதமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த இரண்டு நிலையும் ஒன்றிணையும் பொழுது மிகப்பெரியதொரு புதிய ஒரு பரிணாமம் ஏற்படுகிறது. அதுதான் உங்களுடைய ஜோதிட பயிற்சி முறையாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ சொல்லக்கூடிய விஷயத்த அந்தந்த பாடங்களை மினிமம் இரண்டு முறையாவது நன்றாக கற்று அதற்கான பதிவுகளை எடுத்துக்கொண்டு குறிப்புகளை எடுத்துக்கொண்டு பொறுமையா பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் பயிற்சி பண்ணி பாருங்க. நீங்க மாதிரி குறிப்பெடுத்துட்டு வெறும் நீங்க பார்த்துட்டு போறதுனால மிகச்சிறந்த ஜோதிடரா என்ற நிலையை அடைவது அவ்வளவு எளிமை அல்ல. என்ன பயிற்றுவிக்கிறோமோ அதை சிந்திங்க. நீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைக்குது அப்படின்னா, அந்த ஓய்வு நேரத்துல என்ன பயிற்றுவித்திருக்கிறார்கள், அதுல இருக்கக்கூடிய நுட்பங்கள் என்னன்னு சிந்திக்க ஆரம்பிச்சீங்கனாலே, சிந்திக்க 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 நான் எந்த அடிப்படையை எந்த சூட்சமத்தை கொண்டு உங்களுக்கு இந்த பயிற்சியை வழங்கி இருக்கிறேனோ அந்த பயிற்சியானது அந்த நிலையானது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இறைவன் அனுகிரகத்தால உங்களுக்கே புரியாத விஷயங்கள், உங்களுக்கே தெரியாத விஷயங்கள் உங்களை வந்தடைய ஆரம்பிக்கும். அப்போ சிந்தனை செய்து கொண்டே இருங்கள், சிந்தித்துக் கொண்டே இருங்கள். படித்து மனனம் செய்து ஜோதிட சாஸ்திரத்தில் ஜெயிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா மனனம் செய்தால் மறந்து போகும், புரிந்து உணர்ந்தால் வாழ்க்கையில் இந்த ஜென்மம் மாத்திரமல்ல அடுத்த ஜென்மத்திலும் அது தொடர்ந்து உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பர்களே, இறைவன் அனுகிரகம் மிக்கவர்களே, வித்யார்த்திகளே, இந்த நிறுவனத்தில் இணைந்திருக்கிறீர்கள், நிச்சயமாக கட்டணம் செலுத்தியிருக்கிறீர்கள். நீங்கள் செலுத்திய கட்டணத்திற்கு உண்மையாகவும் முழுமையான பாடத்திட்டத்தையும் உறுதியாக யாம் உங்களுக்கு வழங்குவோம். அதே நேரத்தில் நீங்கள் செலுத்தியிருக்கிற கட்டணத்தை தாண்டி நீங்கள் எவ்வளவு பயிற்சி பெற முடியுமோ, எவ்வளவு அனுபவத்தை பெற முடியுமோ, எந்த அளவிற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் தன்னிறவடை முடியுமோ அந்த அளவிற்கு கடுமையாக உடையுங்கள். நண்பர்களே, நிச்சயமா நீங்க மிகப்பெரிய அளவில் சாதனை புரிவீர்கள். ஈசா பல்கலைக்கழகத்தில் படித்த அனைவருமே மிகப்பெரிய ஜோதிடர்களாக இந்த பூமியில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்முடைய ஜோதிட அன்பர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் இந்த ஜோதிட நுட்பத்தை கற்று உணர்ந்து மிகப்பெரிய நிலையில் பலனளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக மிக முக்கியமாக ஜோதிட சாஸ்திரம் கற்றறிந்தவர்கள் ஜோதிடராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குவதே இந்த ஈசா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை இறைவன் அளித்து இருக்கிறார். இந்த நேரம், காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு அதற்கான தகுநிலையை வழங்கியிருக்கிறது. இந்த நேரம் மாறுவதற்குள் நிச்சயமாக இந்த சாஸ்திரத்தை மிக உன்னதமாக கற்றறிந்து மிகப்பெரிய ஒரு நிலையை நீங்கள் அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் இறைவனை பிரார்த்தித்து, முன்னோர்களை பிரார்த்தித்து, உங்களுடைய பெற்றோர்களை, அவர்களுக்கு சாஸ்திரம் தெரிந்திருந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, அவர்கள் படித்திருந்தாலும் சரி படிக்காமல் இருந்தாலும் சரி,
உயர்வானவர்களாக அதாவது பணம் பதவி அல்லது மற்ற நிலையில் உயர்வடைந்திருந்தாலும் சரி உயர்வடையாவிட்டாலும் சரி நீங்கள் இந்த பூமியில் பிறப்பதற்கான ஒரு காரணகர்த்தாவாக ஒரு முக்கியமான ஒரு உடலையும் உயிரையும் வழங்கியவர்கள் அவர்கள் அதனால அவர்களை வணங்கி அவர்கள் தாழ் பணிந்து உங்கள் முன்னோர்களை வணங்கி இந்த சாஸ்திரத்தில் உயரிய நிலையை அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த பயிற்சியை பயில ஆரம்பியுங்கள் நிச்சயமாக மிகச்சிறந்த ஜோதிடர்களாக வளம் வருவீர்கள் அதே போல நம்ம அந்த நாடி ஜோதிட பயிற்சி பட்டய பயிற்சிக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது ஐயா நான் வந்து பிருகு நந்தி நாடி படிக்கவிருக்கிறேன் அதில் எனக்கு ஆர்வமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் அதில் ஆர்வத்தை தூண்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் கௌசிக நாடி தான் நான் படிக்க போறேன் எனக்கு அதுலதான் ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு ஒரு சிலர் வசிஷ்ட நாடி நான் படிக்க போறேன் அந்த முறை தான் சிறந்ததுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி முறைகளை நான் எடுத்து பயில போகிறேன் எனக்கு அது மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மாணவர்களை பார்த்திருக்கிறோம் ஆனா இது சரியான கேள்வியா சரியான அணுகுமுறையா அப்படிங்கறத முதலில் நீங்கள் உணர வேண்டும் இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது எந்தெந்த நபர்களால் தொகுக்கப்பட்டதோ அந்த தொகுக்கப்பட்டவருடைய பெயர்கள் தான் அந்தந்த நாடி ஜோதிடத்திற்கான பெயர்களாக அமைந்திருக்கிறது புரியுதுங்களா அப்போ பல்வேறு நாடி ஜோதிட நுட்பங்களில் தொகுக்கப்பட்ட அத்துணை விதமான நன்மை அளிக்கக்கூடிய மிக துல்லியமான பலனளிக்கக்கூடிய ஒரு நாடி முறையைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றும் போது மட்டுமே நாம் இந்த ஜோதிடத்துறையில் நாடி ஜோதிடம் வாயிலாக மிக உன்னதமான நிலையை அடைய முடியும் புரியுதுங்களா அதனால ஒரு தனியா தொகுக்கப்பட்ட இந்த நாடி தான் வேணும் இந்த நாடி வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் இப்ப நம்ம நிறுவனத்தில் வழங்கப்படுகிற இந்த நாடி ஜோதிட பட்டய பயிற்சி என்பது எவ்வாறு தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அனைத்து விதமான நாடி முறைகளையும் அந்த நூல்களையும் முறையாக கற்று அதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை களைந்து எதெல்லாம் பலனுரைப்பதில் தவறு ஏற்படுகிறதோ அவற்றையெல்லாம் ஒதுக்கி மிக துல்லியமாக பலனளிக்கக்கூடிய அத்துணை விதமான நாடி நுட்பங்களையும் இந்த நாடி ஜோதிட பட்டய பயிற்சி உங்களுக்கு பாடத்திட்டமாக வழங்குகிறது அதனாலதான் இதுக்கு டிப்ளமோ இன் நாடி அஸ்ட்ராலஜின்னு பேர் ஒரே ஒரு நாடி எடுத்து பண்ணணும்னா அதுல வந்து இந்த பட்டயம் அப்படிங்கிற நிலையை உங்களுக்கு வழங்க முடியாது அதே போல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு முனிவருடைய குருவுடைய ஆசிரியருடைய நூலாக இருந்தாலும் அந்த நூலில் நிச்சயமாக ஒரு 60% நல்ல விஷயங்கள் நல்ல குறிப்புகள் நல்ல சூட்சமங்கள் வழங்கப்பட்டிருக்கும் நிச்சயமா 40% அதுல தேவையில்லாத கழிவுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால எல்லா நாடி முறைகளையும் நன்றாக கற்று உணர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்டு எல்லா நாடியில் இருக்கக்கூடிய முக்கியமான சூட்சமமான நிலைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை ஒதுக்கி உங்களுக்கு இந்த நாடி ஜோதிட பட்டய பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது நீங்க என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா நீங்க பிருகு நந்தி நாடி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லலாம் வசிஷ்ட நாடி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லலாம் கௌசிக நாடி படிச்சிருக்கீங்களா அப்படின்னா ஆமான்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல்வேறு நுட்பங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த நாடி ஜோதிட பட்டய பயிற்சியாக இருக்கிறது புரியுதுங்களா இந்த மாதிரி பல்வேறு நாடி முறைகளை கற்று உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை களைந்து தொகுத்து வழங்கக்கூடிய பாடத்திட்டமானது இந்த ஈசா பல்கலைக்கழகத்தின் வாயிலாக மட்டுமே வழங்கப்படுகிறது அந்த அளவிற்கு நீங்கள் இறைவனுடைய அனுகிரகம் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் ஆகையினால இந்த நிலையை புரிந்து கொண்டு கற்க ஆரம்பியுங்கள் நிச்சயமா எதுவுமே 100% தவறு என்ற ஒரு சாஸ்திரம் கிடையாது அதே போல 100% நல்லது அப்படிங்கிற ஒரு சாஸ்திரமும் இந்த உலகில் இல்லை அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடியவர்கள் காலத்திற்கு ஏற்ப பல்வேறு நிலைகள்ல பல்வேறு நுட்பங்களை ஆய்வு செய்து கையாண்டு அதில் பலனுரைத்து அதில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து அதன் அடிப்படையில் தான் ஒரு குருவான ஒருவர் ஒரு பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் புரியுதுங்களா இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இனி வரக்கூடிய பாடங்கள் மிக உன்னதமாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும் சரி இந்த நாடி ஜோதிடம் எவ்வாறு தோன்றி இருக்கிறது அதை எப்படி எல்லாம் குறித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்
இதுல பல்வேறு நாடி ஜோதிட நுட்பங்கள் ஏற்படுவதற்கான நோக்கம் என்ன, அதற்கான சாத்திய கூறுகள் என்ன அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிஞ்சாதான் நம்ம நாடியை கையாள்வதில் நமக்குன்ற ஒரு தனித்துவமும் தனியான ஒரு அலாதியான ஒரு அற்புதமான ஒரு அனுபவமும் ஏற்படும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நாடி ஜோதிடம் எவ்வாறு மற்ற குருமார்களால் தொகுக்கப்பட்டிருக்கிறது, சித்தர்களால் தொகுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன மாதிரி தொகுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, பண்டைய காலங்கள்ல நிறைய பேருக்கு ஜாதகம் இல்லை. ஏன் ஜாதகம் இல்லை? ஒரு நபருக்கு பிறப்பியல் ஜாதகத்தை கணிக்க வேண்டும் என்றால் அவர்கள் பிறந்த மாதம், தேதி, வருடம், அதோடு மட்டுமில்லாம பிறந்த நேரம், பிறந்த இடம் ஆகியவை மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டிருக்க வேண்டும். ஆனா நம்ம முன்னோர்கள் பழைய காலங்கள்ல நாள்காட்டிகளையோ அல்லது கடிகாரத்தையோ அல்லது மற்ற நிலைகளையோ எல்லார்ட்டையுமே பயன்படுத்தும் அளவிற்கு இல்லை, வசதிகள் இல்லை. அந்த காலத்துல நம்மளுடைய விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லை. அப்ப என்ன பண்ணாங்க, நேரா ஒரு குழந்தை பிறந்துட்டா அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு போவாங்க. அங்க இருக்கவங்ககிட்ட எனக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, என்ன பேர் வைக்கலாம்னு கேட்பாங்க. அவர் அந்த நட்சத்திரத்தை அடிப்படையா வச்சுன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த பெயரு அந்த நட்சத்திரத்தை எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். அதை வச்சு அவங்க வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பார்கள். அவர்கள்ட்ட போய் நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்க, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க, எந்த நேரம் பிறந்திருக்கீங்க, அக்யூரசியா உங்க டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க அப்படின்னா அவங்களால சொல்ல முடியாது. இல்லப்பா நாங்க தீபாவளிக்கு மூணு நாள் கழிச்சு பிறந்தேன் அப்படிம்பாங்க. இல்ல அமாவாசைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பிறந்தேன் அப்படிம்பாங்க. அவங்க பிறந்த மாதமோ வருடமோ அல்லது தேதியோ அல்லது நேரமோ உங்களுக்கு துல்லியமாக கிடைக்காது. அப்படி கிடைக்காத ஒரு பட்சத்தில் ஒவ்வொருவருமே அவருடைய பிறப்பியல் ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு பலனுரைப்பது அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு நிலையை வழங்கியிருக்கிறது. அதனால இந்த நேரத்தை, அந்த பிறந்த மாதம், வருடம், தேதி ஆகியவற்றை கொண்டு ஜாதகம் கணித்து பலனளிக்கக்கூடிய ஒரு முறையானது நம்முடைய தென்னிந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட விஞ்ஞான வளர்ச்சி வரைக்குமே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல எவ்வாறு ஜோதிடத்தை பயன்படுத்தி இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான ஒரு ஆய்வு கருவாக இருக்கிறது. புரியுதுங்களா? அடுத்தபடியாக விஞ்ஞான முன்னேற்றம் ஏற்பட்டது. ஒரு ஊர்ல இருக்க ஒரு வீட்டுல நிச்சயமா ஒரு நாள் காட்டி இருக்க ஆரம்பிச்சது. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அவங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் தெரியும், டைம் ஆஃப் பர்த் தெரியாதுன்னு. ஒவ்வொரு வீட்டிலும் கடிகாரமோ அல்லது வானொலியோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை, இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவர்களால் என்ன பண்ண முடிந்தது, அவர்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகியவற்றை அவர்களால் எளிமையாக கண்டறிய முடிந்தது. அந்த மாதம், வருடம், தேதி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அவர் பிறந்த அந்த நாளில் கிரக நிலைகள் எவ்வாறு இருந்தது என்பதை அடிப்படையாக கொண்டு பலனுரைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிலையை ஆய்வுகள் மேற்கொண்டு நம் முன்னோர்கள் தொகுத்தார்கள். அதன் அடிப்படையில தான் இந்த நாடி ஜோதிடமானது மக்களுக்கு பலன் தரக்கூடிய மிக முக்கிய பங்கு வகிப்பதாக அமைந்தது. சரி, இவ்வாறு இருக்கிற ஒரு காலகட்டத்திற்கு முன்பே எவ்வாறு நாடி ஜோதிடம் தோன்றி இருக்க முடியும்? ஏன்னா நம்மள்ட்ட நாள் காட்டி கிடையாது, நேரம் காட்டி கிடையாது, நம்ம எழுதி வைப்பதற்கான எழுது பொருட்களோ மற்ற நிலைகளும் கிடையாது. ஓலைச்சுவடியில் தான் எழுதுவாங்க. அதுவும் வசதி வாய்ப்பு வாய்ந்தவர்கள், மன்னர்கள், அவருடைய குழந்தைகள், பெரிய பிராஸ்தார்கள், அவர்கள் தான் என்ன பண்ணாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கான நேரத்தை எல்லாம் குறித்து வைக்க ஆரம்பித்தார்கள். ஆனா அதற்கு முன்பே தோன்றிய இந்த நாடி ஜோதிட நுட்பம் எவ்வாறு தோன்றியது, எவ்வாறு அதை நம் முன்னோர்கள் கையாண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் என்பர்களே. அப்போ இது ஏன் ஒரே நாடி ஜோதிடம் அப்படிங்கிறத ஏன் ஒவ்வொரு பேர் வைத்து அழைக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய காலத்துல வானவியல் சார்ந்த விஞ்ஞானம் தெரிந்தவர்கள், அதாவது கற்றறிந்தோ அல்லது ஞான மார்க்கமாகவோ அறிந்தவர்கள், அதே போல இந்த ஜோதிடத்துறையில் ஜோதிடவியலில் ஒரு ஆர்வம் மிக்கவர்கள், சாஸ்திரம் அறிந்தவர்கள், இவர்கள் அனைவருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஆய்வுகள் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு முதல்ல பழைய காலங்களில் இந்த வருடத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. எப்படி அந்த ஆய்வுகள் மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த கிரக நிலைகளை அடிப்படையாக எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வருடத்தில் ஏற்பட்டக்கூடிய
நன்மை தீமைகள் என்ன, ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக காண ஆரம்பித்தார்கள். அப்படி காணும் பொழுது எந்தெந்த கிரக இணைவுகள் இருக்கிறதோ அந்த கிரக இணைவுகள் இந்தந்த மாதிரியான மாற்றங்களை பூமியில் ஏற்படுகிறது, அல்லது அவர்கள் வாழக்கூடிய நாட்டில் ஏற்படுகிறது அப்படிங்கிறத கண்டறிந்து அதை தொகுத்து வைக்க ஆரம்பித்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா வருடம் ஒரு முறை, அதை முன்னாடி பழைய காலங்களில் மன்னர்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா குருமார்கள் இருப்பாங்க. அந்த குருமார்களை கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மன்னர் கேட்பாரு, குரு ஐயா நீங்கள் வந்து இந்த ஆண்டு எவ்வாறு இருக்க போகிறது, மும்மாரி பொழியுமா, விவசாயம் செழிக்குமா, நீர்நிலைகள் நிரம்புமா, அல்லது ஏதேனும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு பல்வேறு கேள்விகளை அந்த குருமார்கள் சொல்லக்கூடிய அந்த பதிலின் அடிப்படையில் அந்த ஆண்டினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திட்டம் தீட்டுவார்கள். அப்ப அந்த ராஜகுருன்னு சொல்லுவாங்க, அந்த ராஜகுரு அவர் என்ன பண்ணுவாரு, அந்த வருடத்தினுடைய கிரக இணைவுகள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத கணக்கீடு செய்வார். அதன் அடிப்படையில் அவருடைய முன்னோர்கள் அந்த மாதிரி கிரக இணைவுகள் இருந்தா அந்த வருடத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் கொடுத்திருக்கிற அந்த குறிப்புகளை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்தந்த மாதிரி கிரக இணைவுகள் ஏற்படுறதுனால இந்த வருடத்தில் இந்தந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத தொகுத்து அந்த அரசனுக்கு அந்த மன்னருக்கு ஒரு இது அனுப்புவாங்க, அதன் திட்டம் கொடுப்பார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு மழை இருக்குமா, விவசாயம் இருக்குமா, மழை இருக்காதா, தண்ணீர் பஞ்சம் வருமா, அல்லது தண்ணீரால் பிரச்சனைகள் ஏற்படுமா, எதிரியால் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படிங்கிறதையெல்லாம் திட்டம் தீட்டி அதன் அடிப்படையில் அந்த ஆண்டானது அவர்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, தொகுத்து 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 அதை என்ன பண்ணாங்க, எழுதி வைக்க ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த ஒரு வருடத்துக்குள்ள அந்த நிலையை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 3 மாதம் எப்படி இருக்கும், அடுத்த 3 மாதம் எப்படி இருக்கும், அடுத்த 3 மாதம் எப்படி இருக்கும், அடுத்த 3 மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொகுக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் முதல் காலாண்டு, 2வது காலாண்டு, 3வது காலாண்டு, 4வது காலாண்டு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த 3 மாதங்களுடன் எந்தெந்த நிலைகள்ல மாற்றம் ஏற்படுது, எந்தெந்த கிரகங்கள் இணைகிறது, எந்தெந்த கிரகங்கள் பிரிகிறது இப்படிங்கறதெல்லாம் அடிப்படையா வச்சுக்கிட்டு அந்த பலன்களை தொகுக்க ஆரம்பித்தார்கள். அந்த மாதிரி அவர்கள் அந்த கிரக இணைவால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் இந்த கிரக இணைவுகள் இருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் பூமியில் ஏற்படுகிறது அப்படிங்கிற நிலையை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தொகுத்து வைக்க ஆரம்பித்தார்கள். அதன் அடிப்படையில தான் இந்த நாடி ஜோதிடம் உருவாக்கப்பட்டது. அதோடு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலாண்டிலும் அல்லது 2 காலாண்டுகளுக்கு ஒரு முறை ஏதேனும் கிரகங்கள் இணைகிறதா அல்லது பிரிகிறதா இப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையா வச்சுக்கிட்டு அன்றைக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்கள் என்னவாக இருந்தது அப்படிங்கறத குறித்து வைக்க ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல இருந்த ஒரு இந்த நாடி ஜோதிடத்தினுடைய முதல் குரு அல்ல முதல் அந்த நாடி ஜோதிடத்தை தொகுத்தவர், அவர் வாழ்நாள் முழுக்க நடக்கூடிய நிகழ்வுகள் இந்தந்த கிரக நிகழ்வுகள் இப்படி இருந்துச்சு, அதனால இந்த நிலைகள் எவ்வாறு மாற்றம் பெற்றதுன்னு எழுதியிருப்பாரு. அந்த குருவினுடைய பெயரை அந்த நாடிக்கு பெயராக வைத்திருப்பார்கள். அடுத்து வரக்கூடிய குருமார் என்ன பண்ணுவாரு, அந்த குரு என்ன எழுதியிருக்கிறாரோ, என்ன பலன்களை எடுத்துரைத்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் அந்த பலனை நல்லா படிச்சுட்டு இந்த வருடத்தில் என்னென்ன பலன்கள் ஏற்படுகிறது, இல்லை அவர் சொல்லியிருக்கிறதுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு அவர் காண முழுக்க அந்த திட்டத்தை ஜோதிடத்தை தொகுப்பார். அதுக்கடுத்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தன்னுடைய சிஷியர்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் வந்திருக்கு, இந்த மாதிரி தொகுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிஷியர்களுக்கு வித்யார்த்திகளுக்கு அவர் பாடம் கற்பிக்க ஆரம்பிப்பார் அந்த குரு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த குரு போன பின்னாடி அடுத்து இருக்கக்கூடிய ஒரு குரு வருவார். அப்ப அவர் தொகுத்த அந்த கிரக நிலைகளுக்கு கிரந்தங்களுக்கு அவருடைய பெயர் சூட்டுவார்கள். அதுதான் 2வது நாடியா வந்தது. சரி, அடுத்து வந்தவர் என்ன பண்றாரு, அந்த 2 குருகளும் என்ன தொகுத்திருக்கிறார்களோ ஜோதிட ரீதியாக அவற்றை குறிப்பெடுத்து அதன் அடிப்படையில் நிகழ்வுகள் இருக்கா, மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அரசர்களையும் மன்னர்களையும் அமைச்சர்களையும் வழி நடத்துவார்கள். அவங்க அதனுடைய சொல்லக்கூடிய அந்த புத்திமதியின் அடிப்படையில் அந்த வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு மேலாண்மையை வழங்குவார்கள். அப்போ அந்த 2 குருவும் எழுதியிருக்கல என்ன மாற்றம் வந்திருக்கு, என்ன மாதிரியான நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த 3வது குரு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க, பழைய காலங்களில் 120 ஆண்டுகள் வாழ்றாங்க, அப்ப கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல நடக்கக்கூடிய மாற்றங்களை தொகுக்க ஆரம்பிப்பாங்க.
அப்ப அந்த மூன்றாவது தொகுக்கப்பட்ட அந்த திட்டத்திற்கு அந்த மூன்றாவது குருடைய பெயரை சூட்டுவார்கள். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இந்த கிரக இணைப்புகள் என்ன மாதிரியான மாற்றங்களை பூமியில் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத அந்தந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், ராஜகுருக்கள், குருமார்கள் குறித்து வைக்க ஆரம்பித்தார்கள். அப்படி குறிக்கப்பட்ட அந்த தொகுப்புக்கு யார் அந்த பாடத்திட்டத்தை தொகுத்திருக்கிறார்களோ, அந்த நாடியினுடைய பலன்களை எழுதியிருக்கிறார்களோ அவருடைய பெயரை சூட்டினார்கள். இப்படித்தான் பார்த்தீங்கன்னா இந்த நாடி சுதரத்தை பொறுத்தளவைக்குமே ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு குருமார்கள் எழுதிய அந்த குறிப்புகள் அடிப்படையில் பலன் எடுக்கப்பட்டது. அப்படி பார்க்கும் பொழுதுதான் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல்வேறு காலகட்டங்களில் இருந்த கிரக இணைவுகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதில் ஏற்படுகின்ற மாற்றங்களை அடிப்படைகளாக கொண்டு இந்த சித்தர்களும் ஞானிகளும் தங்களுடைய ஆத்மார்த்தமான தன்னுடைய உள் அறிவுக்கு எட்டிய தவத்தின் மூலமாக ஞானத்தின் மூலமாக கண்டறிந்த விஷயங்களை தொகுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தொகுக்கப்பட்ட ஒவ்வொரு நாடியினுடைய நுட்பங்களுக்குமே அந்தந்த தொகுத்த ஆசிரியருடைய பெயர்களை இட்டு வழங்கினார்கள். அதே போல இன்னைக்கு சொல்லக்கூடிய பிருகுநந்தி நாடி அல்லது கௌசிக நாடி, வசிஷ்ட நாடி இதெல்லாம் அந்த முனிதர்கள் தான் தொகுத்தார்களா அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு கோட்பாடும் இல்லை, எந்த ஒரு வரலாறும் இல்லை. பெயர் அப்படி வைத்திருக்கிறார்கள். இப்ப நம்ம எப்படி யோசிக்கலாம், எப்படி சிந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு குரு இருந்தாலும் அவருக்கு ஒரு மானசீகமான குரு இருப்பாரு. அவருடைய பெயரை அந்த நூலுக்கு சூட்டி அவர் எழுதியிருக்கலாம், பிற்காலத்தில் வந்தவர்கள் தொகுத்திருக்கலாம். இப்படித்தான் இந்த நாடி ஜோதிடத்துல பல்வேறு நிலைகள் உருவாக்கப்பட்டது. அதனால எனக்கு நாடி, எனக்கு பிருகு நாடி தான் வேணும், எனக்கு கௌசிக நாடி தான் வேணும், வசிஷ்ட நாடி தான் வேணும்னா இதுல மாற்றங்களே கிடையாது. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு குருமார்கள் தொகுத்த ஒரே விதமான சூட்சமத்தை, நுட்பத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாடி ஜோதிட முறையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பலன் எடுத்து நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப நீங்க இந்த நுட்பத்தை முதலில் மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாடியில ஃபர்ஸ்ட் முத முதல்ல வந்த வெர்ஷன் ஒரு நாடி ஜோதிடரால் அல்லது முனிவர்களால் சித்தர்களால் தொகுக்கப்பட்டிருக்கும். அதுல இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி அடுத்து வந்த ஒரு குரு எழுதியிருப்பார். மேபி இந்த குருக்கள் தோன்றக்கூடிய காலங்கள் சமகாலங்களா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு குரு தொகுத்திருப்பார், அடுத்து வந்த சிஷியர்கள் அதையே ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தி இருப்பாங்க. அடுத்து புதிதா வரக்கூடிய ஒரு தபம் மிக்க, ஞானம் மிக்க ஒரு குரு என்ன பண்ணுவார், இதுல நிறைய மாற்றங்கள் இருக்கு, இதை நம்ம மாத்தி எழுதணும்னு மாத்தி எழுதுவாங்க. அப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் தங்களுடைய குருமார்கள் தங்களுக்கு வழங்கிய நாடி ஜோதிட நுட்பங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். அவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு தொகுதிக்குமே தங்களுடைய மானசீக குருமார்கள் பெயரையோ அல்லது தங்களுக்கிட்ட பெயர்களையோ வைத்துக் கொண்டார்கள். இப்படித்தான் இந்த நாடி ஜோதிட முறையில பல்வேறு நாடிகள் தோன்றியிருக்கிறது. ஆகையினால் அன்பர்களே, நாடி ஜோதிடம் என்றாலே முழுமையான சூட்சமமான நுட்பத்தை உள்ளடக்கியது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே போல இந்த நாடி ஜோதிடமானது எந்த அளவிற்கு நமக்கு மிக உன்னதமான பலன்களை வழங்கவிருக்கிறது என்பதையும் இந்த பயிற்சி முறையில நீங்க பயின்று உணரவிருக்கிறீர்கள். அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. அப்ப கடுமையான பயிற்சி, முயற்சி, சிந்திக்கக்கூடிய திறன், ஒரு பாடத்திட்டத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இது எந்த அளவிற்கு நல்ல முறைகள் இருக்கிறது உணர்ந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய நுட்பங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கும் பொழுது நாடி ஜோதிடத்தில் மிக மிக உன்னதமான நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை மிக நன்றாக நுட்பமாக புரிந்து கொள்ளுங்கள். அதோடு மட்டும் இல்லாம நாடி நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற சூட்சமங்களோடு மட்டுமல்லாமல் வானவியல் ரீதியாக கிரகங்களுடைய நிலைகள், கிரகங்களுடைய தன்மைகள், அவைகள் செயலாற்றக்கூடிய நிலைகள் ஆகியவற்றையெல்லாம் உள்ளடக்கி மிக நுட்பமாக ஆய்வுகள் மேற்கொண்டு இந்தியாவிலேயே முதன் முறையாக இந்த நாடி ஜோதிடத்தை விஞ்ஞானபூர்வமாக, வானவியல் விஞ்ஞான ரீதியாக, அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் மக்களுடைய வாழ்வியல் என்னவாக இருக்கிறது, அவங்களுடைய செயல்கள் என்னவாக இருக்கிறது, நிலைகள் என்னவாக இருக்கிறது ஆகியவற்றையெல்லாம் உள்ளடக்கி ஆய்வுகள் மேற்கொண்டு இந்த நாடி ஜோதிட பட்டய பயிற்சியானது உங்களுக்கு பாடத்திட்டமாக வருகிறது நண்பர்களே. ஆகையினால மிக உன்னதமா, லேட்டஸ்டா, இதை தாண்டி நாடி ஜோதிட நுட்பங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி உருவாக்கப்பட்டதுதான் இந்த நாடி ஜோதிட பட்டய பயிற்சி. ஆகையினால பல்வேறு குழப்பங்களை விட்டுட்டு
எந்த மாதிரி தோன்றி இருக்கிறது அப்படிங்கறத அடிப்படையா வச்சுக்கிட்டு நிச்சயமா இந்த பயிற்சியை படிக்க ஆரம்பியுங்கள். மிக உன்னதமான நுட்பமான ஒரு நிலையை நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு நிலை. அதே போல நாடி ஜோதிட நுட்பத்தை கையாண்டு மிக உன்னதமான நிகழ்வுகளை மிக எளிமையாக துல்லியமாக உங்களால் வகுக்க முடியும், கண்டறிய முடியும், எதிர்காலத்தை கணிக்க முடியும், இறந்த காலத்தை கணிக்க முடியும், நிகழ்கால நிகழ்வுகளை கணிக்க முடியும் என்பதில் ஆணித்தனமாக நம்புங்கள். நிச்சயமா முடியும். அதுல அந்த அளவிற்கு விஞ்ஞான பூர்வமான நுட்பங்களை புகுத்தி, வானவியல் நுட்பங்களை புகுத்தி, பல்வேறு நிலைகள்ல பல்வேறு குருமார்கள் தொகுத்தரித்திருந்த இந்த நாடி ஜோதிட நுட்பத்தை எல்லாம் கண்டறிந்து அதன் அடிப்படையில் இந்த பாடத்திட்டம் அனுபவ ரீதியாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு ஜோதிடர்களால் பயன்படுத்தப்பட்ட பின்புதான் இந்த நாடி ஜோதிட பட்டய பயிற்சியினுடைய பாடத்திட்டம் உங்களுக்காக வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களோ மற்ற புத்தகங்களையோ பார்த்து படிச்சு குழப்பிக்காம என்ன விதமான நுட்பங்கள் யாம் உங்களுக்கு வழங்குகிறோமோ அந்த நுட்பத்தை மிக திண்ணமாக உறுதியாக பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை புரிந்து பயிற்சி செய்ய ஆரம்பியுங்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு பயிற்சி தான் நீங்கள் பெறக்கூடிய இந்த பயிற்சியாக அமைந்திருக்கிறது. இந்த பயிற்சியானது உலகிலேயே ஈசா பல்கலைக்கழகம் மட்டுமே உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஈசா பல்கலைக்கழகமானது ஒரு ஆன்லைன் பல்கலைக்கழகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. வெளிநாடு பல்கலைக்கழகத்தோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அதன் அடிப்படையில் இந்த பட்டய பயிற்சியானது பட்டயமானது உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. டிப்ளமோ இன் நாடி அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சி அடைந்திருக்கிறீர்கள். நிச்சயமா மிக உன்னதமா துல்லியமா நல்ல மாற்றங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இறைவன் அனுகிரகத்தால் உங்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணியத்தால் பூர்வ பாக்கியத்தால் கிடைத்திருக்கிறது. நன்றாக பயன்படுத்துங்கள். எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் எங்களை தொடர்பு கொண்டு அதன் கொடுக்கப்படுகிற சந்தேகத்தை குறைந்தபட்சம் 2 நாட்களுக்குள் நானே அதை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். ஆகையினால இந்த நிலைகளை பயன்படுத்திக்கங்க. ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் என்ன பாடத்திட்டம் தொகுத்திருக்கோமோ அந்த பாடத்திட்டத்தினுடைய நுட்பங்களை புரிந்து அதன் அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பக்கூடிய வீட்டு பாடங்களை அடிப்படையாக வச்சிருந்தா ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு நகர ஆரம்பிக்கும். நிச்சயமா நீங்க படித்தே தீர வேண்டும். நல்லா படிங்க, உண்மையா படிங்க, நேர்மையா உழைங்க, மிக உன்னதமான நிலையை நீங்கள் அடைவீர்கள். அதே நேரத்துல இந்த நாடி ஜோதிட பட்டய பயிற்சியானது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 11 மாதங்களை உள்ளடக்கியது. ஒரு மாதத்திற்கு 4 வகுப்புகள் வீதம். ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தான் இங்க நேரடி வகுப்புகள் நடக்கும். அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு ஒரு மாதத்திற்கு 4 வகுப்புகள் வீதம் உங்களுக்கு 11 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட 48 லிருந்து 50 பாடங்கள் வரைக்குமே உங்களை வந்தடையவிருக்கிறது. நேரடி வகுப்புக்கும் ஆன்லைன் வகுப்புக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரடி வகுப்பு நீங்க படித்து முடிப்பதற்கு, அதாவது நாடி ஜோதிட பட்டய பயிற்சியை படித்து முடிப்பதற்கு ஒரு பகுதியை, ஒரு பருவத்தை, ஒரு செமஸ்டர் படிச்சு முடிக்க நிச்சயமா 1 வருடம் ஆகும். ஆனால் நீங்க ஆன்லைன்ல படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 1 வருட பயிற்சியை உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் ஆர்வம் அதிகரிமா இருக்கும்போது வெகு விரைவாக 1 வாரத்திற்கு 2 பாடங்களை படிச்சு இந்த 1 வருடத்தை 6 மாதத்துல படிக்கலாம். இன்னும் ஆர்வம் அதிகமா இருக்குன்னா 1 வாரத்தில் 3 பாடங்களை படித்து உணர்ந்து பயிற்சி செய்து 3 மாதங்களில் கூட அல்லது 4 மாதங்களில் கூட இந்த பயிற்சி உங்களால் நிறைவு செய்ய முடியும். ஆனால் இறுதியில் தாங்கள் தயாரித்து அனுப்பக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் மூலமாகத்தான் நீங்கள் தகுதிநிலைப்படுத்தப்படுவீர்கள். நீங்க அந்த ப்ராஜெக்ட் எழுத அனுப்பினாதான் நீங்க இந்த நாடி ஜோதிட பட்டய பயிற்சிக்கான அந்த பட்டயத்தை பெற முடியும். நீங்க அனுப்பலைன்னா அதற்கான பட்டயம் கிடைக்காது. நீங்க படிச்சுட்டு போயிட்டு எங்களுக்கு பட்டயத்திற்கான அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அனுப்பலைன்னா உங்களுக்கு அதற்கான பட்டயம் வழங்கப்பட மாட்டாது. அப்ப இந்த ஈசா பல்கலைக்கழகம் வழங்கக்கூடிய இந்த பட்டயமானது மிக மிக தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். அதுல நீங்க ஒருத்தரா இருங்க, நிச்சயமா ஜெயிச்சிடுங்க. நிச்சயமா வலுவரிப்பதில் மிக உன்னதமான நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. மிக உயர்வான நிலையை நிச்சயமா நீங்க அடைவீர்கள். நீங்க அனைவருமே நாடி ஜோதிட பட்டய பயிற்சி பருவம் 1 இணைந்திருக்கிறீர்கள். முதல்ல நாடி ஜோதிடம் என்றால் என்ன அப்படிங்கிறதுல மிக உயர்வான தெளிவான ஒரு நிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். இதுதான் நம்ம நாடி ஜோதிடத்தினுடைய மிக மிக நுட்பமான
சூட்சமமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆகையினால முதல்ல நாடி சோதிடம் என்ன என்ன, இந்த நாடி சோதிடத்தை எவ்வாறு பயன்படுத்த முடியும், விஞ்ஞான ரீதியா இது எப்படி பெரிய மாற்றத்தை மனிதனுடைய வாழ்க்கையில பூமியில் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையெல்லாம் மிக துல்லியமாக வழங்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் நாடி சோதிட பயிற்சி. முதல்ல நாடி என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூய தமிழ்ல நாடி என்றால் அருகில் வருதல். நீங்க இந்த கண் மருத்துவமனைகள் எல்லாம் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் நீங்க அப்படியே கண் அப்படி வைக்க சொல்லுவாங்க, ஒரு பிக்சர்ல அப்படி வச்சோம் நாடி வாங்க நாடி வாங்க அப்படிம்பாங்க. நாடி வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அருகில் வாங்க நெருங்கி வாங்க அப்படின்னு அர்த்தம். நாடி செல்லுதல் என்றால் அருகில் செல்லுதல், அதை நோக்கி செல்லுதல் அப்படிங்கிறதா இதனுடைய முக்கியமான தமிழ் பொருளாக இருக்கிறது. அப்ப நாடி செல்லுதல் என்றால் அருகில் செல்லுதல், நாடி ஜோதிடம் என்றால் அருகில் செல்வதால் ஏற்படக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கறதா நாடி ஜோதிடம். இது நாடி ஜோதிடம் அப்படின்னாலே ஒன்றுக்கொண்டு அருகில் செல்வதால், ஒன்றுக்கொன்றை நெருங்கி செல்வதால் இந்த பூமியில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் தான் நாடி ஜோதிடம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே. ஆகையினால மிக தெளிவா துல்லியமா இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கங்க. சரி, யார் யாரை நாடி செல்வதால், யார் யாரை நெருங்கி செல்வதால் இந்த மாற்றங்கள் பூமியில் ஏற்படுகிறது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய வானவியல் நுட்பங்களை நீங்க மிக தெளிவா கையாள வேண்டும். அதன் அடிப்படையில தான் இது மிக தெளிவா தெரியும். இந்த அறிமுக வகுப்பு அப்படின்னு போகும் பொழுது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி செல்வதால், அல்லது ஒரு கிரகத்திற்கு அருகில் இன்னொரு கிரகம் செல்வதால், அல்லது ஒரு கிரகத்திற்கு அருகில் இன்னொரு கிரகம் இருப்பதால், அந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து ஒரு ஒளிக்கற்றையை பூமியில் பாய்ச்சும் பொழுது, அந்த காஸ்மிக் எனர்ஜியை பூமியில் செலுத்தும் பொழுது பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக எடுத்துரைக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தை தான் நம்ம நாடி ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது முக்கியமான ஒரு சாஸ்திரம். சரி, அப்போ இந்த நாடி ஜோதிட சாஸ்திரத்துல ஒரே ஒரு நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நாடி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நாடினா என்ன, யாராவது ஒருவர் எதையாவது ஒன்றை நாடி செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகளை அடிப்படையாக கொண்டு முன்னோர்களால் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்திற்கு நாடி ஜோதிடம் என்று பெயர். அப்போ நாடி ஜோதிடம் என்பது ஜோதிட நுட்பங்களில் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய வகுக்கக்கூடிய ஒரு சாஸ்திரமாக அமைந்திருக்கிறது. இந்த நாடி ஜோதிடம் தென்னிந்தியாவில் நம்முடைய சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் வானவியல் ஆய்வாளர்கள் அவர்களையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த நுட்பங்களை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்டதாக அமைந்திருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப நாடினா என்ன அப்படின்னா எதையாவது ஒன்று மற்றொன்றை நாடி செல்லுதல், ஒன்றை மற்றது நெருங்கி செல்லுதல், அதுதான் நாடி என்று அழைக்கப்படுகிறது. இதை மிக முக்கியமா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாடி சுதரம் நாடி சுதரம்னா நம்ம நிறைய நாடி சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஆமா இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைரேகை எடுத்துக்கிட்டு அதற்கும் நாடி சுதரம் என்றுதான் சொல்கிறார்கள். நிச்சயமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் கைரேகையை எடுத்துக்கொள்வது மிக முக்கிய பங்கு அல்ல. அதில் சில பேர் நிறைய திறமையானவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனால் நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பஞ்சாங்கத்தை கொண்டு அவர்கள் ஒரு ஜாதக கட்டத்தை கணிக்கிறார்கள். அவர்கிட்ட பழைய பஞ்சாங்கத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு அந்த கணிக்கப்பட்ட அந்த ஜோதிட நுட்பத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு பலன்களை எடுத்துரைக்கிறார்கள். அப்ப நீங்க கைரேகையை வச்சு கண்டுபிடிக்கிற ஜோதிடம் எதுவும் ஒண்ணுதானா? நிச்சயமா ஆமா. அப்ப அவர்கள் கைரேகையை அடிப்படையா வச்சுக்கிட்டு உங்களிடம் கேட்கக்கூடிய ஆமாம் இல்லை என்ற நுட்பத்தை கொண்டு உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் ஆகியவற்றை அறிந்து அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து அன்றைய கிரக நிலைகளை குறித்து உங்களுக்கு ஜாதகமாக தொகுத்து வழங்குகிறார்கள். அதோடு மட்டுமில்ல, அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகளை அடிப்படையாக வச்சு பலன்களை வெளிப்படுத்துகிறார்கள். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஜோதிடமும் நாடி ஜோதிடம் தான் சொல்றோம். ஆனா நுட்பம் என்ன, அவர்கள் பிறந்த தேதியில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்களோடு நெருங்கி சென்றது இணைந்திருந்தது அப்படிங்கறத அடிப்படையா வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய பலன்களாகத்தான் இந்த பலன்கள் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
அப்ப நாடி என்பது ஒரு கிரகம், இன்னொரு கிரகத்தை நாடி செல்வதால், நாடி சென்று அருகில் இருப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரி, நம்ம முன்னோர்கள் இந்த நாடி சுவர் நுட்பங்களை எவ்வாறு தொகுத்தார்கள் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகத்துக்கு அருகில் செல்கிறது, எந்தெந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறது அப்படிங்கிற நுட்பத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு, இந்தந்த கிரகங்கள் இணைந்தால் இந்தந்த மாதிரியான நிகழ்வுகளை பூமியில் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத தொகுத்து வைக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளைக்கும் காலை எழுந்தவுடன் இன்றைய என்னென்ன கிரகங்கள் இன்னைக்கு இணைய போகுது, இந்த தூரத்தில் இந்த கிரகம் இருந்தால் என்ன விதமான மாற்றம் பூமியில் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் பல 100,000 ஆண்டுகளாக ஆய்வுகள் மேற்கொண்டு அவற்றை தொகுத்து வைக்க ஆரம்பித்தார்கள். எதுக்காக தொகுத்து வைக்க ஆரம்பித்தார்கள்? அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறாங்க. அதாவது இந்த இரண்டு கிரகங்கள் இணைந்தால் அந்த இரண்டு கிரகங்களும் பூமியில் ஏற்படுத்துகிற அந்த காஸ்மிக் வேவ்ஸ் ஆனது, காஸ்மிக் சக்தியானது பூமியில் மனிதர்களிடத்தில் மிருகங்களிடத்தில் இயற்கையில் ஏற்படக்கூடிய சீற்றங்கள் இப்படி இருக்கிறது அப்படிங்கிற தொகுத்து வைத்தார்கள். அடுத்தடுத்து அவங்க இந்த ஜோதிட ஆர்வலர்கள் அவர்கள் தொகுத்திருந்த அனைத்து நுட்பங்களையுமே கற்றறிந்து அதன் அடிப்படையில் பலன்கள் எடுத்துரைக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் கண்ட பேருண்மை என்னன்னா, முன்னோர்கள் தொகுத்து வைத்திருந்த அந்த நிலைகள் அடிப்படையிலேயே அன்றைய நிகழ்வுகளும் அமைந்தது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி செல்லும் பொழுது அது எப்போ நாடி சென்றாலும் எந்த காலகட்டமா இருந்தாலும் அந்த நாடி செல்லக்கூடிய இரண்டு கிரகங்களும் இரண்டு கிரகங்களினுடைய அந்த கதிர்களும் காஸ்மிக் வேவ்ஸ் அந்த ஒளிக்கற்றைகள் இணைந்து பூமியை வந்து அடையும் பொழுது இதே மாதிரியான மாற்றங்களை தான் ஏற்படுத்துகிறது அப்படின்னு பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த முடிவின் அடிப்படையில் இந்த நாடி ஜோதிடம் தொகுக்கப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த இரண்டு கிரகங்கள் எந்த காலமா இருந்தாலும் எந்த ஒரு முக்கியமான எந்த இடத்தில் இணைகிறார்களோ, இப்ப உதாரணமா எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப சிம்ம ராசியில் சூரியனும் குருவும் இணையும் பொழுது அந்த ராசியில ராசிக்கு மிக 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 முக்கிய பங்கை முன்னோர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த சிம்ம ராசியில சூரியனை அல்லது குருவை சூரியன் நாடி செல்லும் பொழுது இணைந்திருக்கும் பொழுது என்னென்ன விதமான மாற்றங்கள் பூமியில் ஏற்படுதுன்னு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வின் முடிவுகளை அவங்க நூல்கள்ல தொகுத்தார்கள். அப்படி தொகுக்கப்பட்ட ஒரு ஜோதிடம் தான் நாடி ஜோதிடம். நாடி என்றால் அருகில் செல்லுதல், இணைதல் அப்படிங்கிறத மிக முக்கியமா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ இந்த அருகில் செல்வதால் நாடி செல்வதால் எவ்வாறு இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியா உங்களுக்கு இருக்கும். எப்படி மாற்றங்கள் ஏற்படும், இதென்ன இவங்க பாடம் எழுதி புக்ல குறிச்சு வச்சுட்டா எப்படி சரியாகும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நாத்திகர்களும் ஜோதிடத்தை நம்பாதவர்களும் இல்ல அறிவியல் மீது அதீதமான நம்பிக்கை கொண்டவர்களும் இன்றைக்கு ஜோதிட சாஸ்திரத்தை மிக கீழ்த்தரமாக எண்ணக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடியும். அதற்கு காரணம், நம்ம முன்னோர்கள் கிரக இணைவதால் ஏற்பட்ட பலன்களை தொகுத்திருந்தார்களே ஒழிய அந்த கிரக இணைவுகள் என்ன விதமாக இணைகிறது, எவ்வாறு பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுங்கிற வானவியல் விஞ்ஞானத்தை நமக்கு தொகுத்து வழங்கவில்லை. அந்த நிலையானது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளைண்டா நம்ம எது ஒண்ணு நம்பக்கூடிய குருட்டுத்தனமாக நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கு நம்ம ஜோதிடர்களை இட்டு செல்ல ஆரம்பித்தது. அவங்க ஒரு ஜோதிடர் போய் கேட்க, இந்த மாதிரி கிரக இணைவு இருந்தா இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும், இந்த மாதிரி பூமியில் மாற்றம் ஏற்படும் சொல்லுவாங்க. எப்படி இவ்வாறு மாற்றம் ஏற்படுகிறதுன்னு கேட்டா, புக்ல இருந்துச்சு நான் சொல்றேன் அப்படிம்பாங்க. அதற்கான விஞ்ஞான ஆய்வுகளையோ நுட்பங்களையோ ஆய்வு செய்ய தயாராக இல்லை. அதுதான் இன்னைக்கு ஜோதிடத்தினுடைய பின்னடைவாக இருக்கிறது. ஆனால் ஈசா பல்கலைக்கழகமானது இதற்கென ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் ஆய்வுகள் செய்யப்பட்டு அந்த ஆய்வு முடிவுகள் எவ்வாறு ஜோதிடத்தில் நல்ல பலன்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்து உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த தொகுத்து வழங்கக்கூடிய நுட்பம் இறுதியான நுட்பமாக அமைந்திருக்கிறது. ஆகையினால மிக நுட்பமா ஆய்வு செய்யுங்க. மிக நுட்பமா ஈசா நிறுவனத்தில் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டத்தை நீங்க படிங்க, புரிஞ்சுக்கங்க, அதன் அடிப்படையில் பலன் சொல்ல ஆரம்பிங்க, மிக உன்னதமான நிலையை நீங்க அடைவீங்க. அப்ப நாடி ஜோதிடம் என்றால் அருகில் செல்வதால், நாடி செல்வதால், மிக அருகில் நெருங்குவதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். யாரும் யாரும் ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் நெருங்கி செல்வதால், ஒரு கிரகத்தை மற்றொரு கிரகம் நாடி செல்வதால், இணைந்திருப்பதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பூமியில் என்னவாக இருக்கிறது, தனி மனித வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத
மிக துல்லியமாக எடுத்துரைக்கக்கூடிய நுட்பம்தான் நாடி ஜோதிடம். ஆனா நம்ம ஈசா பல்கலைக்கழகமானது இதை எவ்வாறு அணுக போகிறதுனா, நாடி ஜோதிடத்தை சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் என்ன மாதிரி தொகுத்து வழங்கியிருந்தார்களோ அதையும் எடுத்துக்கொண்டு, விஞ்ஞான ரீதியான மாற்றங்களையும் எடுத்துக்கொண்டு, வானவியல் விஞ்ஞானத்தையும் எடுத்துக்கொண்டு, இன்றைக்கு மனித வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது, நாகரிகம் எவ்வாறு மாறி இருக்கிறது, மனித வாழ்வியல் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொண்டு பல விதங்களில் ஆய்வுகள் மேற்கொண்டு உங்களுக்கு நாடி ஜோதிட நுட்பமாக வழங்கிக் கொண்டிருக்கிறது அன்பர்களே. அப்ப இந்த நிலைகளையெல்லாம் மிக துல்லியமாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்த நாடி ஜோதிடத்தை அணுகுங்கள். மிக உன்னதமான, மிக துல்லியமான ஒரு நிகழ்வு, ஒரு பலன் எப்பொழுது நடக்கும் என்பதை கூட மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஜோதிடராக நீங்கள் வளம் வருவீர்கள். ஆனா இதற்கு நிச்சயமா திரும்ப திரும்ப சொல்றது, நல்ல பயிற்சி, கடின உழைப்பு, முயற்சி, தன்னம்பிக்கை, இது நிச்சயமா உங்கள்கிட்ட மிக அதிகமா இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துரைக்கக்கூடிய பலன்களை அனைவரும் நிச்சயமா ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பேரும் புகழும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாடி ஜோதிடம் என்றால் என்ன, இதை நீங்க முதல்ல டெப்தா புரிஞ்சுக்கணும். நாடி என்றால் அருகில் செல்லுதல், நாடி செல்லுதல், ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி செல்வதால், நெருங்கி செல்வதால் பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நாடி ஜோதிடம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப நாடி ஜோதிடம்னா நம்மளுக்கு என்ன நுட்பம் மிக முக்கியமா தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக இந்த எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகத்தை நாடி செல்கிறது, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகத்தை விட்டு விலகி செல்கிறது, இரண்டு கிரகங்கள் ஒன்றோடொன்று இணைவதால், அருகில் செல்வதால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக எடுத்துரைக்கக்கூடிய நுட்பம் தான் இந்த நாடி ஜோதிடம். நாடி ஜோதிடத்தில் வழங்கப்படுகிற பலன்கள் துல்லியமானதாக இருக்கிறது, காலத்தை நிர்ணயம் செய்கிறது, முக்கிய நிகழ்வுகளை மிக துல்லியமாக எடுத்துரைக்கக்கூடிய நுட்பத்தை வழங்குகிறது. அப்ப இந்த நாடி ஜோதிடம்னா மிக சூட்சமம் நாடி செல்வது, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி செல்கிறது, அல்லது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நாடியினுடைய மிக மிக நுட்பமான சூட்சமமான வார்த்தை. முன்னோர்கள் அதுக்காக தான் சில சூட்சம வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். நாடி என்றால் எல்லாருக்குமே தெரியாது, நாடின்னா என்னமோ நினைச்சுட்டு இருப்போம், ஆனா அதுக்கு மறை பொருளா நாடின்னு கொடுத்திருக்காங்க பேரு. ஆனா நாடினா நெருங்கி செல்லுதல், அருகில் செல்லுதல், அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நாடி ஜோதிடனா சிம்பிளா சொல்லணும், எளிமையா சொல்லணும்னா, ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்திற்கு அருகில் செல்வதால், மற்றொரு கிரகத்தோடு இணைவதால், மற்றொரு கிரகத்தோடு விலகி செல்வதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்ப நாடி ஜோதிடம் என்றாலே முக்கியமா என்ன வேணும், இரண்டு கிரகங்களின் தன்மை நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எந்த கிரகம் எந்த கிரகத்தை நோக்கி போகுது, அந்த கிரகங்கள் இணைவதால் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத விளக்குவதுதான் நமக்கு நாடி ஜோதிடமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுல அடுத்தபடியா எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மாணவர் நாடி ஜோதிடத்தை மிக துல்லியமாக கற்றுணர வேண்டும் என்றால் அவர் என்னென்ன விதமான நுட்பங்களை அறிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான நுட்பமாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த நிலையில எடுத்து ஆய்வுகள் மேற்கொள்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு நிலையிலும் நாடி ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் மிக உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்றால் அவர்கள் நிச்சயமாக பல்வேறு நுட்பங்களை மிக தெளிவாக துல்லியமாக கற்றறிந்திருக்க வேண்டும். அப்போ அந்த நிலையில் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க நாடி ஜோதிடம் பட்டய பயிற்சியில் இணைந்திருக்கிறீர்கள், நீங்கள் எந்தெந்த நிலைகளில் துல்லியமாக இருக்க வேண்டும், என்னென்ன நுட்பங்களை மிக தெளிவா படிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நாடி ஜோதிடம் என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவு இருக்கணும். நாடின்னு என்ன சொன்னோம், ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் நாடி செல்வதால், ஒரு கிரகத்திற்கு அருகில் இன்னொரு கிரகம் செல்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்ட ஒரு சாஸ்திரம் தான் நாடி ஜோதிடம். அப்ப அந்த நாடி ஜோதிட நுட்பத்துல தெளிவடைகிறதுக்கு நாடி ஜோதிடம் என்றால் என்ன அப்படிங்கிறதுல மிக தெளிவு இருக்க வேண்டும்.
அடுத்தபடியாக யார் யாரை நாடி போறா? ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை நாடி செல்கிறது அப்படிதானே. அப்ப என்ன தெரியும் நம்மளுக்கு, கிரகங்களை பற்றிய மிக தெளிவான துல்லியமான விஞ்ஞானபூர்வமான தன்மைகள், அந்த கிரகங்கள் பூமியில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், அவை எதனால் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அதில் ஏற்படக்கூடிய செயல்கள் என்ன ஆகியவற்றையெல்லாம் மிக தெளிவாக துல்லியமாக நீங்கள் கற்றறிந்திருக்க வேண்டும். கிரகங்களை பற்றி, ஏன்னா ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் தான் நாடி செல்ல முடியும் இல்லையா, ஒரு கிரகத்திற்கு அருகில் இன்னொரு கிரகம் தான் செல்ல முடியும். அப்ப அந்த கிரகத்தைங்களை பற்றிய மிக மிக முக்கியமான தெளிவான துல்லியமான தன்மைகளையும், அந்த கிரகங்கள் வெளிப்படுத்துகிற ஒளிக்கற்றைகள் பூமியில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையையும் மிக தெளிவா நீங்கள் கற்று உணர்ந்து புரிந்து பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும், பயிற்சிகள் செய்திருக்க வேண்டும். அடுத்து நட்சத்திரங்கள் என்னென்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்துது, நட்சத்திரங்கள் என்றால் என்ன, நேரடியா நட்சத்திரங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துதா அல்லது பல்வேறு நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துதா அப்படிங்கிறத நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா நட்சத்திர ரீதியான பலன்கள் எந்த அளவிற்கு நாடி ஜோதிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத மிக துல்லியமா ஆய்வு செஞ்சிருக்கிறோம். அதனுடைய நிலைப்பாடு என்ன, எந்த அளவிற்கு நட்சத்திரங்களை நாடி ஜோதிடத்தில் பயன்படுத்த வேண்டும்ங்கிறத மிக விலாவாரியா தெளிவா உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறோம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் எங்கே நகர்ந்து கொண்டிருக்க, நட்சத்திரங்கள் நிலையாகவும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்வெளியில். இந்த வான்வெளியை 12 பகுதியா பிரிச்சிங்கன்னா ராசிகள். அப்ப அந்த ராசிகளுடைய தன்மை, ராசிகள் தான் நட்சத்திரங்களுடைய இருப்பிடமாகவும் கிரகங்கள் நகரக்கூடிய ஒரு பாதையாகவும் அமைந்திருக்கிறது. அப்ப அந்த ராசிகளுடைய தன்மை என்ன, அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறதையெல்லாம் மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல ராசி சக்கரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாகை விகலையில், அதாவது டிகிரி மினிட்ஸ்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது, பாகை கலை விகலையில் நகர்கிறது, எவ்வாறு இணைகிறது, கிரக இணைவுகள் எந்தெந்த கிரகங்கள் இணைந்தால் என்னென்ன விதமான மாற்றங்கள் பூமியில் ஏற்படும், இது போன்ற நிலைகளில் எல்லாம் மிக மிக துல்லியமான ஒரு அடிப்படையான விஷயங்களை நீங்கள் கற்றிருந்திருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரியான ஒரு பாடத்திட்டத்தில் நீங்கள் மிக உன்னதமான விஞ்ஞானபூர்வமான துல்லியமான பலன்களை கற்றறிந்திருக்கும் பொழுதுதான் நாடி ஜோதிடத்தில் மிக மிக துல்லியமான பலன்களை உங்களால் எடுத்துரைக்க முடியும். அப்போ இந்த நிலைகளில் இந்த பாடத்திட்டத்தில் எப்பொழுது தெளிவு பெறுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் மிக முக்கியமாக ஒரு நாடி ஜோதிடத்தில் துல்லிய பலனுரைக்கக்கூடிய ஒரு ஜோதிடராக உருவெடுப்பீர்கள். இந்த பருவத்துல இந்த மாதிரி நுட்பங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த பாடத்திட்டத்தை நகர்த்தவிருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுட்பங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் இரண்டாம் பருவமானது செமஸ்டர் 2 செமஸ்டர் 2 உங்களுக்கு நகர ஆரம்பிக்கும். அப்போ நாடி ஜோதிடத்தை கற்க வேண்டும் என்றால், நாடி ஜோதிடத்தை உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்றால், மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்க வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், பயிற்றுவிக்கக்கூடிய நுட்பங்களை துல்லியமாக கற்று உணர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி தான் உங்களுடைய முக்கியமான ஒரு நிலையாக இருக்கிறது. அப்போ நாடி ஜோதிடத்தை கற்க வேண்டும் என்றால் நாடி ஜோதிடம் என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கிரகங்களை பற்றிய விஞ்ஞான ரீதியான வானவியல் ரீதியான ஜோதிட ரீதியான மாற்றங்கள் நுட்பங்களை கண்டு உணர்ந்து பயிற்சி செய்திருக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாம ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோடு இணையும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்களை, இணைவதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை மிக தெளிவாக கற்றிருந்திருக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாம கிரகங்கள் இணையக்கூடிய நகரக்கூடிய இந்த ராசிகள் எந்த அளவிற்கு இந்த கிரகத்தினுடைய இணைவுகள்ல மாற்றங்களை ஏற்படுத்துது, தனி மனித வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, பூமியில் எவ்வாறு இயற்கை சீற்றங்களையும் மற்ற நிலைகளையும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவா நீங்க எடுத்துரைக்கணும்னா இந்த நுட்பங்கள் அனைத்துமே மிக 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 முக்கியமான நுட்பங்களாக அமைந்திருக்கிறது. அப்ப இந்த நாடி ஜோதிடத்தை பொறுத்தளவிற்கும் பலனுரைப்பதற்கு, மிக துல்லியமான பலனுரைப்பதற்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிரகங்கள் கிரகங்களுடைய இணைவுகள், நட்சத்திரங்களினுடைய தாக்கம்,
எந்த ராசி ராசியினுடைய தன்மைகள் இவை மூன்றையும் ஒன்றிணைத்து விஞ்ஞான ரீதியாக வானவியல் ரீதியாக எந்த நிலையில் எந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இணைந்தாலும் எந்த கிரகம் இணைந்தாலும் எவ்வாறு மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைப்பது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான கோட்பாடுகளை உருவாக்கி அந்த கோட்பாடுகளை சூட்சம நிலைகளை எடுத்துக்கொண்டு கையாண்டு வெற்றி பெறுவது அப்படிங்கிறது தான் இந்த நாடி ஜோதிடத்தினுடைய முக்கிய நுட்பமாக இருக்கிறது. இன்றைய வகுப்புல பல்வேறு நாடிகளை பற்றி அறிந்திருக்கிறீர்கள், எவ்வாறு பல்வேறு நாடிகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அறிந்திருக்கிறீர்கள். நாம் எவ்வாறு இந்த பாடத்திட்டத்தை அணுகப் போகிறோம், எவ்வாறு தொகுக்கப் போகிறோம் அப்படிங்கிறதை அறிந்திருக்கிறீர்கள். நாடி ஜோதிடம் என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்க. நீங்க நாடி ஜோதிடத்தில் வெற்றியாளராக வரணும்னா எந்தெந்த நுட்பங்களை மிக தெளிவா புரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அப்ப இந்த மாதிரியான நிலைகளை எல்லாம் புரிந்து உணர்ந்து இந்த நாடி ஜோதிடத்தில் நீங்கள் இணையும் பொழுது 100% மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வல்லவராக இந்த பயிற்சி மூலமாக வெற்றியாளராக நீங்கள் பலம் பெறுவீர்கள். இறை அனுகிரகத்தினாலே இணைந்திருக்கிறீர்கள். இந்த காலம் உங்களுக்கு சரியானதாக அமைந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி மிக உன்னதமான நிலையை அடையுங்கள். நிச்சயமா நீங்க வெற்றியாளராக வருவீங்க. இந்த இணைப்பு நீங்கள் ஈசா யூனிவர்சிட்டியில் இணைந்திருக்கக்கூடிய இந்த இணைவு இறைவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த சந்தர்ப்பத்தை மிக துல்லியமாக மிக முக்கியமாக எடுத்து பயிற்சி செய்து வெற்றியாளர்களாக வாருங்கள். மீண்டும் அடுத்த பயிற்சி வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.